கொரோனா பாதிப்பிலிருந்து நாட்டை வெற்றி கொள்ள அகில இலங்கை YMMA பேரவை எந்த ஒத்துழைப்பினையும் வழங்க அரசாங்கத்திற்கு தயார் என பேரவையின் தேசிய தலைவர் ஷகீட் எம் ரிஸ்மி சாய்ந்த மருதில் இன்று தெரிவித்தார். அகில இலங்கை YMMA பேரவை சாய்ந்த மருந்து கிளையின் புதிய அங்கத்தவர்களுக்கான உத்தியோகபூர்வ அங்கத்துவ படிவம் தேசிய தலைவர் ஷகீட் எம் ரிஸ்மியினால் இன்று வழங்கி வைக்கப்பட்டது. இது தொடர்பான விசேட ஊடகவியலாளர் மாநாடு சாய்ந்த மருந்து YMMA யின் அலுவலகத்தில் இடம்பெற்ற போது அவர் இவ்வாறு கருத்து தெரிவித்தார். கொரோனா எங்களையும் எங்களுடைய அயல் நாட்டையும் விட்டு வைக்கவில்லை. அந்த வகையிலே எங்களுடைய அரசாங்கம் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச, அதே நேரத்தில் பிரதமர், முப்படையினர், மேலும் சுகாதார அதிகாரிகள் ஒன்றிணைந்து முதலாவது அலையை மிகவும் சிறப்பாக கட்டுப்படுத்தி உலகம் போட்டும் அளவுக்கு எங்களுடைய செயல்பாடுகள் அமைந்திருந்தது. அதே போன்று இரண்டாவது அலையையும் எங்களால் முறியடிக்க முடியுமாக இருந்தது மக்கள் ஒத்துழைப்பின் ஊடாக. மூன்றாவது அலை மிகவும் கோரவம் ஆடிக்கொண்டிருக்கும் இந்த நேரத்திலே ஊடாக இதை கட்டுப்படுத்த முயற்சி செய்து கொண்டிருக்கின்றது. மக்களுக்கு கஷ்டத்தை கொடுக்காமல் முழு நாட்டையும் முடக்காமல் இந்த முறையின் ஊடாக செயலாற்றி மக்களின் உதவியை நாடி இதில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நிவாரணங்கள் வழங்கி 5,000 ரூபாய் வீதம் 3,000 கோடி ரூபாய்களை ஒதுக்கி அதில் 60 லட்சம் குடும்பங்களுக்கு உதவியளிக்க அரசாங்கம் முயற்சி செய்து வருகின்றது. இந்த நிலையிலே நாங்கள் இன மத பேதமின்றி கட்சி பேதமின்றி ஒத்துழைத்து இந்த கொரோனாவுக்கு எதிராக அரசாங்கம் எடுக்கும் முயற்சியில் நாங்கள் வெற்றி கொண்டு மீண்டும் இந்த நாட்டிலே கொரோனாவில் வெற்றி கொண்ட நாடாக நாங்கள் ஆக வேண்டும் என்பதுதான் பேரவையின் விளக்கு. பிரதான செய்தி அறிக்கை நிறைவு பெறுகின்றது. தொடர்ந்தும் யூடிவி வழங்கும் நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கும்.